நேற்று அனிதா, பிரதீபா, இன்று ஜோதி ஸ்ரீ துர்கா. நீட்டில் தோல்வி, தற்கொலை, அதனால் நீட் வேண்டாம் என்று வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் அவர்களுக்கு தற்கொலை என்ன மிளகிறது? நீட் மட்டும் இல்லை, வகுப்பில் ஆசிரியர் திட்டியதற்காக சக மாணவர்களின் கேலி பேச்சு, பெற்றோர்களின் கண்டிப்பு என எதற்கெடுத்தாலும் தற்கொலை, பழிவாங்கல் என இளைய சமுதாயம் பலவீனமாக உள்ளது. இதற்கு காரணம், நம் குழந்தைகளுக்கு தோல்வியை கையாள தெரியவில்லை. குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவர்களும் இதில் அடக்கம். எல்லோரும் எல்லா சமயங்களிலும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியாது, இது உலக நியதி. நல்ல படிப்பு, உணவு, உடை இவைகளை பார்த்து பார்த்து நம் குழந்தைகளுக்கு வாங்கி தருகிறோம். எனக்கு கிடைக்காது, என் பிள்ளைகளுக்காவது கிடைக்க வேண்டும் என அவர்கள் கேட்காமலேயே அனைத்தையும் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறோம். சிறு சிறு விஷயங்களுக்கு கூட நம்மிடம் இருந்து எதையும் சுலபமாக பெற்றுவிடாமல் இல்லை, கிடையாது, காத்திரு என தாமதப்படுத்தி வாங்கித்தர வேண்டும். அதேபோல் நம் குழந்தைகளுக்கு நெருக்கடி சமயங்களை கையாள பழக்குவதும் அவசியம். சிறு வயது முதல் பரீட்சை மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்க்கையிலும் தோல்வியை, அவமானத்தை கையாள ஏற்றுக்கொள்ள பக்குவப்படுத்த வேண்டும். ஒரு விஷயம் இல்லை, கிடைக்காது, பல தடவை போராடு என்ற சொற்களை அவர்களுக்கு அடிக்கடி சொல்லி யதார்த்தத்தை புரிய வைக்க வேண்டும். அதற்கு நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும். இதை குழந்தைகளின் சிறிய வயதிலே தூங்க வேண்டும். இன்று நம் நாடும் அரசியலும் இருக்கும் நிலைமையில் இன்று நீட், நாளை வேறு எதுவோ. அதனால் நீட்டை விளக்க முடியுமா என தெரியவில்லை, ஆனால் நம் குழந்தைகளை பக்குவப்படுத்த முடியும் என ஆணித்தரமாக கூற முடியும். தோல்வி வெற்றிக்கான விதை என்பதை நாமும் நம்புவோம், நம் குழந்தைகளுக்கும் சொல்லித்தருவோம். ரெண்டாவது படிக்கிற என் பொண்ணு 3 மார்க்ல சென்டர் மிஸ் பண்ணிட்டா, அதனால 2 நாளா அவ தூங்காம அழுதுகிட்டே இருக்கா. அதே மாதிரிதான் என் பையனும் 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் மிஸ் பண்ணிட்டான். இப்படி சொல்வதில் நமக்கு பெருமை கிடையாது. இட்ஸ் அன் அலாம். சிந்திக்கவும்.